ஆமா, என்ன இந்த கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது, நாம ரெண்டு பேரும் திங்கறதுக்கா? இது எங்க வீட்டுல அட்டாச்சே? இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு? உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐய, கண்டுபிடிச்சிட்டியா? பயில எவ்வளவு வச்சிருக்க? சுருக்கு பயில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மூஞ்சி முடிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்த வச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகைய கேட்டா உடனே ஊத்து குடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து குடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ, உன் புருஷன் அதியாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன் கல்லானாலும் கனவு, புல்லானாலும் புருஷன். இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும் இல்ல புல்லா இருக்கணும், நீங்க தான் ரெண்டும் கெட்டானா இருக்கீங்களே. நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ, வேணாங்க, விடுங்க. சொன்ன கேளு, குடுத்துறேன். ஐயோ, சத்தம் போடாத, குடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடுவோம். ஏனுங்க, வேணாங்க. ஏன் பயம், ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா நடத்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா, நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க, முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ, புடையில புடிச்சு இழுக்காதீங்க. ஏய், இப்படி ஆவணு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. ஏய் சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன, ஏதாவது ஒளரை கிளறி வச்ச உன கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த ரெண்டுல ஒண்ணு தடு. நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரண்ணியும் தொடர? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. என்னடா, கட்டில இருக்க வேண்டிய பொட்டலத்தோட வந்திருக்க? வீட்டுல என்ன உள்நாட்டு கலவரமா? ஏண்டா மச்சி, ஆஃப் நைட்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? சாந்தி முகூர்த்தம். இப்படி சம்பந்தம் இல்லாம கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆளு கொண்டு எடுத்து சாப்பிடுங்க. ஏய், எனக்கு ஒரு கை போடுற. வாழைப்பழம் உருண்டையா இருக்கு. ஏய் சின்ன பசங்களா, என்னைக்கு அந்த எடுபட்ட கழுத தானியோடைய முன்னால நின்னாலோ அன்னைக்கே என்னை பொறுத்த வரையும் அவ மூதே வீட. என்னது? டேய், நான் அவ கழுத்தை தாலி கட்டினது அவளை என்ன சொந்தமாக்கிக்கிறதுக்கு இல்லடா, எங்க அப்பா அம்மா சொந்தம் எனக்கு நிலைக்கிறதுக்காக. கூப்பிட்டீங்களா? எங்கத்த பாத்ரூம் முதல்ல பல்லு விளக்கணும்.
வெளியே வந்துட்டாளா? நீ ஒண்ணு வெக்கத்தை விலைக்கு வாங்கி தந்தா வித்திரவா போல இருக்கு. ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் பேர்ல இருக்குமோ? யாருக்கு தெரியும்? எனக்கா என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டீங்க? காலம்பற என் மருமக வெளியே வரும்போது ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னேனே, கதையே நடந்து போச்சுடி. எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறாளே, துளி வெக்கா இருக்கணும் அடி, துளி வெக்கம். ஒருவேளை சாந்தி முகூர்த்தமே நடக்கலையே என்னவோ. அடி பொடி விபசகட்டவளே, ராத்திரி எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அப்பப்பப்பப்பப்பா, எனக்கு தான் வெக்கமா இருந்துச்சு. அந்த கழுதைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அடி? வெக்கம் அக்கா, இது பழைய காலம் இல்லக்கா, காலம் மாறி போச்சு. காலம் மாறினா வெக்கம் வராதா? ஐயோ நான் அதை சொல்லல, முதல்ல இருவா இருந்தா வெக்கம் வரும். இது எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ, நாம என்னத்தை கண்டோம்? துருவம்மா வேலைக்காரி சம்பளத்தை மிச்சப்படுத்திட்ட. என்ன கண்ணா சாப்பிட்டியா? ஆமா, சுருக்கு போயில எவ்வளவு வச்சிருக்க? இது ஒண்ணுதாயே ஆடிட்டு இருக்கு. இந்தையா செத்து போன என் பெரியாத்த கொடுத்தது, இதையும் ஆடி விட்டுட்டு வந்துரு. 6 வருஷமா யாத்தா மடியிலேயே கட்டி வச்சிருந்தா, வந்த மறுநாள்லயே சுத்தம் பண்ணிட்டியா? 6 வருஷமாவா? அதான் இவ்வளவு லட்சணமா இருக்கு. யோ, சீட் ஆடுறதா ஆடுற, பகல ஆடி தொலைச்ச என்ன, ராத்திரி எல்லாம் ஆடுற, கண்ணு தெரியாம காசெல்லாம் விட்டுட்டு வந்துடுற. யோ, என்ன சுந்தரி, சுந்தரி, அவன்தான் இல்லையே, ஏன்டி கதவை சாத்திட்டு இருக்க? போறடி கதவை. அடி சுந்தரி, கதவை தரடி. ஏன்டி எம்மட்டாலும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இவ? ஏ சுந்தரி, அடி சுந்தரி, கதவை தரடி. வரே. ஏன்டி வித்தைய கட்டுங்க. அத்தை, நான் தான். எங்கடி அவன்? உள்ள படுத்திருக்காரு. இப்ப செவரேதி குடிச்சானே, அவன் யாரு? ஏன்டி கெட்ட வேஷம் போடுறதுக்கு எங்க பட்டி பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடி அவன்? கதவை தர, என் பிள்ளைய நான் பாக்கணும். சொரடி கதவை. ஏப்பா, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க? ஏப்பா, ஏய் என்னடி இது? எங்கடி அவ? எங்க அவ வந்து என்ன வந்து போய் உண்மை சொல்லல, கொண்டு விட்ட கொண்டாமா? நீங்களும் கொண்டுடுவேங்கிறீங்க, அவரும் கொண்டுடுவேங்கிறாரு. வந்து ராசாத்தி எங்க போயிருக்கான்? என் சுருக்கு பையில இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கிட்டு சீட்டோட போயிருக்காரு. சீட்டா? அவன் சீட்டெல்லாம் ஆட மாட்டான், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்துட்டு போயிருப்பான். வாந்திடா.
மாமா. ஆவ்! மாமா! விடுங்க மாமா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ, என்ன பிடிக்கலையே? அட நீங்க ஒண்ணுங்க. என் சுருக்கு பை வேற தொலை பண்ணது. எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலிக்குது, தலைவலிக்குது. வாமா, தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு பாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலைவலிக்குது. அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? சத்தியமா சொல்றேன், தலைவலி தின்னுது. கொஞ்சம் தைலம் தேய்ச்சு விடுமா? இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க. ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சு விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காத போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சுக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே தேய்ச்சுக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சு விடு. இப்ப என்னால முடியாது. சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சு விடு. என்னம்மா என்ன தகராறு? மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மார்த்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும் நினைச்சேன். பழைய கதியதான். கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது, தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்குதான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலைவலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சு விடுறா. உனக்கு என்ன, நீ ஆட்டு. நீ பகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா, கைகால எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது, தைலம் தேய்ச்சு விட்டா கைகால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கைகால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன்? ஆட்டியா? நல்லா ஆட்டியா? கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? எட்டே நாள் அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? நீ ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துகிட்டே ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு மவனோட பொறுப்பை நீ தான் மெச்சிக்கணும். என்ன, யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான் இன்னும் சட்டத்தையே காணும். என்னங்க இது, நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுதேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிற விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏ உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஜட போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்க, அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர ஏதோ போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம்,
மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க அடுப்புல கல்ல போட்டு லேச மாவை ஊத்தி அது மேல பரவலா எண்ணெயை விட்டு மொளகா அப்படி உஷ்ணு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி எப்படி தெளிச்சு தெளிச்சு உன் பையனை கொடுத்தது தானே கேட்டேன். மெதுவா மெதுவா அல்லாத எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டையே போடுறேன் பார். என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே, காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா தோய்ச்சு போட்டாச்சு. ஐயோ, புடவை தோச்சிங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் தோச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால் அள்ளி போடாத அவளோட கடமை. அப்பா, யூரியன் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். டேய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். என்னையா ஜட போடுறது?